பிகின். சோ இது வந்து நம்ம இந்த மாசத்தை நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, பிப்ரவரி மந்த் அப்படின்றத நம்ம இப்ப வந்து க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாளையோட நம்ம முடிக்க போறோம். சோ நாளைக்கு வரைக்கும், தட் மீன்ஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற பிசினஸ் வரைக்கும் எல்லாமே பிப்ரவரி மந்த் பிசினஸ்ல தான் உங்களுக்கு வரும். சோ அடுத்தது மார்ச் 2nd இருந்து ஒரு புதிய ஒரு துவக்கமா எல்லாருமே புது நியூ மந்த்க்குள்ள என்டர் ஆறோம். புதிய ஒரு பிசினஸ் மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கும் போது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மந்த்லி மந்த்லி நமக்கு இங்க இன்க்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ போன மாசத்தை விட இந்த மாசம் இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, போன மாசத்தை விட இந்த வாட்டி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதை விட பெட்டரான ஒரு இன்கம் வரும். பட் ஆக்டிவ் இன்கம் கம்பேரிட்டிவ்லி பண்ணி பார்க்கும் போது போன மாசத்தோட பெட்டரா நீங்க என்னதான் கொடுத்தாலும், உங்களுக்கு என்ன எவ்வளவு நீங்க 24/7 ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு க்ரோத் அப்படின்றது உங்களோட ஆக்டிவ் இன்கம்ல பார்க்க முடியாது. சோ அப்போ எல்லாருமே அது புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் புதிய மந்த் அப்படின்றத ரொம்பவே தெளிவா வச்சுக்கிட்டு கிளியர் பிளானிங்கோட நாளைக்கு நைட் அப்படின்றதுல பக்கா பிளான் இருக்கணும். மார்ச் மந்த் எப்படி நாம மூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க எல்லாருமே புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒருவேளை நான் சொல்றது ரொம்ப புதுசா தெரியும். சோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றதெல்லாம் கிளியரா இப்ப புரியும். சோ அதனால கிளியரா அதுக்கு பிளான் போட்டு பண்ணுங்க. சோ பி ஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாமே ஆக்டிவா தான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா முதல்ல முதல்ல அந்த 2nd அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு அன்னைக்கு ஸ்பெஷலான டே. ஏன்னா அன்னைக்குதான் நம்மளோட பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒர்க் என்ன, பி ஆக்டிவ்ல ஆக்டிவேட் யுவர் ஐடி. நம்ம ஐடியா அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டா மட்டும்தான் அந்த மந்த் ஃபுல்லாவே சூப்பரா போகும். சோ அதனால டைரக்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட செல்ஃப் டியூட்டியை கரெக்டா பாருங்க, எல்லாமே அன்னைக்கு இன்னைக்கு பர்ஃபெக்டா முடிச்சிருவாங்க. சோ அதனால எல்லாருமே இப்பவே தயாரா இருங்க. சோ நாளைக்கு அடுத்த நாளுக்குள்ள பிளான், 2nd பிளான நாளைக்கே போட்டு எல்லாமே பக்கா ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா 100% நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்க அப்புறம் போட ஆரம்பிக்கலாம். பட் நம்ம ஆக்டிவே பண்ணாம அதுக்கடுத்து என்னதான் எத்தனை ஐடி எடுத்தாலும் எவ்வளவு பெரிய டீம் டெவலப் பண்ணாலும், ஆனா பெரிய அளவுக்கு நம்மளால நம்மளுக்கு பின்னாடியே நம்மளோட மைண்டே அங்க வந்து ஒர்க் ஆகாம இருக்கும். சோ அதனால அது கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாருமே ஆக்டிவா நீங்க அந்த உங்களோட ஐடி செல்ஃப் டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. என்ரோல் யுவர் செல்ஃப் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களை அப்படியே என்ன பண்றீங்கன்னா, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல அர்ப்பணிச்சு பண்றதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு இன்வால்மெண்டோட பண்றது மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிசினஸ எல்லாருமே உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இன்வால்மெண்டோட இந்த பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு அந்த மந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட அப்ளை நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு ட்ரைனிங்ல அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கியூஎன்ஏ ட்ரைனிங்ல நிறைய சரணன் சார் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது இன்வால்மெண்டோட பண்றதுக்கான ஒரு முயற்சி எல்லாமே எடுக்க பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எல்லாருமே இந்த பிசினஸ்ல டெய்லி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருமே இது பண்ணாத ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. காரணம், எல்லாருக்குமே ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும்னா 100% இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஸ்டாப்பா இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற ஒர்க் அப்படின்றது கரெக்டா கொடுங்க. நிறைய பேர் வந்து நோ 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 அப்படின்னு சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் அன்பிட். எப்படின்னா நம்மளோட கம்பெனிக்கு வர்றதுக்கு அன்பிட். சோ அவங்களுக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. சோ அப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓனரா இருக்கிறீங்க, நீங்க தான் அந்த கம்பெனியோட ஹெட், அப்படி மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறீங்க. உங்க கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல ஒருத்தர் தேவை. ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டு வந்து உட்காருன்னு சொல்ல மாட்டோம் யாருமே. அப்ப அதுக்கேத்த குவாலிட்டி, அதுக்கேத்த ஒருத்தர் நீட் இருக்கிற ஆள், அதுக்கேத்த மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிற ஆள் தான் நம்ம தூக்கிட்டு போய் உட்காரப்போம். அப்போ அதுக்கேத்த ஆள் வர வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கிறோம். சோ அது நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. யாருக்கிட்டையும் போய் தயவுசெய்து பெக் பண்ணாதீங்க, வந்து வந்து எனக்காக ஒரு ஐடி போட்டுக்கங்களா போட்டு பண்ணுங்களா அப்படின்னு யார்ட்டையும் இது கெஞ்ச வேண்டாம். கரெக்டா யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுமோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ பேருக்கு வெஸ்டேஜ்னா என்னன்னு தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இம்ப்ரூவ், உங்களை டே பை டே இம்ப்ரூவ் பண்ணும். டே பை டே உங்களுக்கு நீங்க இந்த பிசினஸ்ல அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட டவுன்லைன்ஸுக்கு ஏதாவது கொடுக்க முடியும், அவங்கள்ட்ட பேச முடியும், அவங்க அடுத்தடுத்த லெவல உங்க டீமை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்ப அதுக்கான மெயின் டூல் இங்க நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 9 to 10 ட்ரைனிங் தான். இது நம்ம ஸ்கிப் பண்ணி போறோம்னா நமக்கே வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றதான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்மளை விட்டு போயிடும்.
அப்ப நம்ம டீம் ரன் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அப்ப டெய்லி இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃப்லைன் ட்ரைனிங் ஒன்று நடக்க போகுது. ஏப்ரல் 30ஆம் தேதி நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு சின்ன அப்டேட், இதெல்லாம் விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன பண்றோம்னா, இந்த ட்ரைனிங்கை எக்காரணத்தை கொண்டு எதுக்காகவும் என்னைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது, பாக்குறத நம்ம நிப்பாட்டவே கூடாது. நான் ஸ்டாப்பா நம்ம எல்லா நாளுமே அந்த அப்டேட் அப்படின்றது இம்ப்ரூவ், நம்மளாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது காட்டிக்கிட்டே வரணும். சோ நம்மள்ட்ட இந்த ட்ரைனிங் பார்க்கும் போதே நிறைய ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா. சோ அடுத்தது நெவர் கிவ் அப். சோ கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நம்ம என்னால முடியல, ஐயோ என்னால முடியாது அப்படின்றத மட்டும் நீங்க யாருமே நினைச்சிட நினைச்சிடாதீங்க. உங்க மேல ஒரு முயற்சி அப்படின்றது நீங்க எடுக்க போறீங்களா, நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்களா, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. இது முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால முடியாதான். சோ அப்போ நீங்க ஒரு நாள் கூட இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கவே கூடாது. ரெகுலரா இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டக்கூடிய பெஸ்ட காட்டி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா போதும். 100% இந்த வர March 2023 மிகப்பெரிய ஒரு லெவல்ல பிசினஸ் கொடுக்க முடியும். இது எப்படி நம்ம பண்ணலாம், மார்ச்ல நான் ஸ்டார்டிங்ல மிகப்பெரிய லெவல்ல நான் பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னா நினைக்கிறீங்கன்னா உங்களோட டேரக்டர்ஸ்ட கேளுங்க, நிறைய ஐடியா சொல்லுவாங்க, நிறைய உங்களுக்கு டாஸ்க் மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கண்டிப்பா பண்ணுங்க. 100% நீங்க நினைக்காதத விட மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இந்த மார்ச் மந்த் அப்படின்றது அமையும். சோ ஓகே.